நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் கல்வி உளவியல் கற்பித்தல் முறை நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு பகுதியை உள்ளடக்கிய பயிற்சி வகுப்பும் வாரத்தேர்வையும் நடத்தி வருகிறோம் அதன் அடிப்படையில் நேற்று நடைபெற வேண்டிய வாரத் தேர்வு ஒரு சில காரணங்களால் மாற்றம் செய்யப்பட்டு இன்று காலையில் உங்களுக்கு நூற்றி ஐம்பது வினாக்களை உள்ளடக்கிய பிடிஎஃப் வினாவானது கொடுத்துருந்தோம் தற்பொழுது அதனுடைய விடை குறிப்பை நம்ம காரணம் இருக்கிறோம் ஸோ நண்பர்கள் இதனை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம கொடுத்த எல்லா தகவலையுமே மொத்தமாக இணைத்து இந்த பிடிஎஃப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் கொஸ்டின் ஆன்சராக கொடுத்துருக்கோம் ஸோ நண்பர்கள் இதனை பயன்படுத்துகிற பட்சத்தில் பயிற்சி நம்ம முழுமையாக பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும் பயிற்சி வினாக்களில் நம்ம முழுமையான மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு முழுமையாக பயன்படுத்திக்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சபாநாயகம் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒருங்கிணைந்த மற்றும் அமைதியான வாழ்க்கைக்கான கல்வியை அறிமுகம் செய்த குழு எது டேலர் குழு நாடு முழுவதும் பத்து ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் மூன்று என்ற ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகம் செய்த குழு இந்திய கல்விக்குழு மற்றும் கோத்தாரி கல்விக்குழு ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி பத்து ஏபிஎல் முறை சோதனை முறையில் தொடங்கப்பட்ட இடம் எது ரிஷி பள்ளத்தாக்கு தமிழ்நாட்டில் ஏபிஎல் முறை தொடங்கப்பட்ட இடம் எது சென்னை கல்வியின் நான்கு தூண்கள் பற்றி விளக்கிய அறிக்கை எது டேலர் குழு அறிக்கை டேலர் குழு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கல்வியின் நான்கு தூண்களில் சரியானவை எவை ஸோ இங்கே கொடுத்துருக்கிற நான்கும் சரி மூன்று சரி ஆப்ஷன் டி பள்ளிகளுக்கு வேலை நாட்களாக இருநூற்றி முப்பத்தி நான்கு என வரையறை செய்த குழு எது கோத்தாரி கல்விக்குழு இந்திய கல்விக்குழு ஸோ ஏ மற்றும் சி ஏபிஎல் முறை தமிழகத்தில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இரண்டாயிரம் ஏபிஎல் முறை சோதனை முயற்சியாக இந்தியாவில் முதன் முதலில் தொடங்கப்பட்ட மாநிலம் எது ஆந்திரா மாநிலம் ஏபிஎல் முறை சோதனை முயற்சியாக இந்தியாவில் முதன்முதலில் தொடங்கப்பட்ட மாநிலம் எது ஆந்திர மாநிலம் ஏபிஎல் என்பது குழந்தை மைய அணுகுமுறை சமூக பயனுள்ள ஆக்க வேலை திட்டத்தினை வலியுறுத்திய குழு எது ஈஸ்வர் பாய் பட்டேல் குழு ஈஸ்வர்பாய் பட்டேல் குழுவின் பரிந்துரைகளை முதன் முதலில் செயல்படுத்திய மாநிலம் எது ஈஸ்வர் பாய் பட்டேல் குழுவின் பரிந்துரையை முதன் முதலில் செயல்படுத்திய மாநிலம் எது குஜராத் வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யார் வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் ஜாக் டெய்லர்ஸ் பள்ளிகளுக்கு வேலை நேரம் எட்டு மணி நேரம் என வரையறை செய்த கல்விக்குழு எது கோத்தாரி கல்விக்குழு ஏபிஎல் முறையில் தமிழகத்தில் முதன் முதலில் எத்தனை பள்ளிகள் தொடங்கப்பட்டன ஏபிஎல் முறையில் தமிழகத்தில் முதன் முதலில் எத்தனை பள்ளிகள் தொடங்கப்பட்டன பதிமூன்று பள்ளிகள் தொடங்கப்பட்டன நண்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது சுபிக்குழுவின் கல்வி உளவியல் பகுதியினுடைய வாரத் தேர்வு ஆறு ஏஎல்எம் என்பதனை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆர் டபிள்யூ ரேவன்ஸ் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை கல்வியின் தரத்தை உயற்றுவதே இதன் முக்கிய நோக்கமாகும் எது ஏஎல்எம் இடைநிலை கல்வி வரை இலவச கல்வி என முதன் முதலில் அறிவித்த கல்விக்குழு எது கோத்தாரி கல்விக்குழு டிராஃப்ட் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கீழ் உள்ளனவற்றில் எஸ்எஸ்ஏவின் துணை திட்டம் எது பதே பாரத் பதே பாரத் ஆப்ஷன் பி சர்வசிக்ஷா அபியான் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் அடல் பிகாரி வாஜ்பாய் அனைவருக்கும் கட்டாய கல்விக்கான அடிப்படை வயது எது அனைவருக்கும் கட்டாய கல்விக்கான அடிப்படை வயது எது ஒன்று முதல் பதினான்கு பதே பாரத் பதே பாரத் திட்டத்தின் தலையாய நோக்கம் எது ஒன்று முதல் இரண்டு வகுப்பு மாணவர்களுக்கு வாசித்தல் எழுதுதல் மற்றும் கணக்கிடுதல் திறன் மேம்பாடு அதுக்கடுத்து பனராஷ் ஹிந்து யுனிவர்சிட்டி என்கொயரி கமிட்டி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது புத்தக வங்கிகளை பள்ளிகளில் நிறுவ வேண்டும் என வலியுறுத்தியது எது இந்திய கல்விக்குழு மற்றும் கோத்தாரி கல்விக்குழு ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை சாம்சங் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்ட திட்டம் எது ஸ்மார்ட் வகுப்பறை திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை சாம்சங் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்ட திட்டம் ஸ்மார்ட் வகுப்பறை திட்டம் சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி ஒன்று சர்வ அபியான் திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி ஒன்று சர்வசிக்ஷா அபியான் திட்டத்தின் நிதி பங்கீடு முறையின் சரியானவை எவை சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் நிதி பங்கீடு முறையில் சரியானவை எவை மத்திய அரசு எண்பத்தி ஐந்து மற்றும் மாநில அரசு பதினைந்து எஸ்இ நான்கு ஆர் என்பதின் ஃபோர் ஆர் என்பது எது ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்தும் துவக்க கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது எல்எல்எம் துவக்க கல்வி சாரி ஏஎல்எம் நல்லா பார்த்து ஏஎல்எம் சரியா வினாயன் மாற்றிக்கோங்க தப்பாக இருக்குது விநாயகன் முப்பத்தி நான்கு துவக்க கல்வி கலைத்திட்டம் புதுப்பித்தல் மற்றும் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு என்சிஇஆர்டி துவக்க கல்வி இருக்கு இல்லையா குறைந்தபட்ச கற்றல் அளவு என்றதை கொண்டு வந்த ஆண்டு ஆப்ஷன் சி அடுத்து விநாயகன் முப்பத்தி ஆறுக்கு விடையானது ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி எஜுகேஷன் ஃபார் ஆல் என்பது கரும்பலகை திட்டத்துடன் தொடர்புடையது மாநில அளவில் கல்வி திட்டங்களை செயல்படுத்தும் கல்வித்துறை எது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ மற்றும் சி கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எஸ் கியூ ஃபோர் ஆர் என்பதில் எஸ் என்பதனுடைய விரிவாக்கம் என்ன சர்வே எம்எல்எல் முன்மொழியப்பட்ட ஆண்டு முன்மொழியப்பட்ட எம்எல்எல் முன்மொழியப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கீழ் உள்ளனவற்றில் சரியானது எது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்தும் சரி கரும்பலகை திட்டத்தை பரிந்துரை செய்தது எது என்பிஇ நேஷனல் சாரி நியூ எஜுகேஷன் பாலிசி எஜுகேஷன் இல்லையா என்பிஇ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கரும்பலகை திட்டத்தை உருவாக்கியவர் ஜேம்ஸ் பில்லன்ஸ் கரும்பலகை திட்டத்தை செயல்படுத்திய இந்திய பிரதமர் யார் ராஜீவ்காந்தி என்சிஇஆர்டி கலைத்திட்டம் பின்பற்றப்படுவது சிபிஎஸ்சி சிபிஎஸ்சியின் கட்டுப்பாட்டு அமைப்பு எது எம்ஹெச்ஆர்டி சிபிஎஸ்சியின் கட்டுப்பாட்டு அமைப்பு எது எம்ஹெச்ஆர்டி சிபிஎஸ்சி தலைமை இடம் அமைந்துள்ள இடம் எது டெல்லி சிபிஎஸ்சி இடம் அமைந்துள்ள இடம் எது டெல்லியில் அமைந்துள்ளது அடுத்து விநாயகன் நாற்பத்தி ஒன்பது நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தார் ஒரு லைக் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் கரும்பலகை திட்டத்தின் முக்கிய நோக்கம் எது துவக்க கல்வியின் தரத்தை உயற்றுவது எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் ஏதோ ஒரு தூண்டல் இருப்பதாக உணர்வது எல்பொருள் காட்சி செயல்களின் வகைகளில் இடம்பெறுவது எது செயல்களின் வகைகளில் இடம்பெறுவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்தும் பொதுமை கருத்தின் வகைகள் எத்தனை ஐந்து பொருட்களின் கூறுகளில் பொதுமை கருத்துக்களின் எண்ணிக்கை இரண்டு சிக்கலான பொதுமை கருத்துக்களின் வகைகள் எத்தனை மூன்று இல்லாத ஒன்றை இருப்பது போல் காண்பது இல்பொருள் காட்சி வகுப்பு ஆசிரியரின் முகத்தை நினைவு கூறுதல் என்பது பார்வை சாயல்கள் ஒரே ஒரு பொது பண்பை மட்டும் கொண்டவை அன்பைன்னு இருக்க மாற்றிக்கோங்க பண்பை மற்றும் கொண்டவை எளிமையான பொதுமை கருத்து படைப்பு கற்பனையின் வகைகள் எத்தனை இரண்டு மூன்று முதல் ஆறு வயது வரை உள்ள கற்பனை வளர்ச்சி நிலை பாவனை நிலை தொட்டு உணரும் பருவம் என்பது புலன் இயக்க நிலை செயலுக்கு முற்பட்ட நிலையின் வேறு பெயர் என்ன செயலுக்கு முற்பட்ட நிலையின் வேறு பெயர் என்ன விநாயகன் அறுபத்தி ஒன்று செயலுக்கு முற்பட்ட நிலையின் வேறு பெயர் இங்கே கொடுத்திருக்கக்கூடிய அனைத்தும் முழு செயல்நிலை முறையான செய்ய நிலை என அழைக்கப்படுவது கருத்தியல் நிலை முழு செயல்நிலையானது முறையான செயல்நிலை என்று அழைக்கப்படுவது கருத்தியல் நிலை இல்பொருள் காட்சிக்கு அடிப்படையாக அமைவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்தும் பிரபலமான பாடலை முணுமுணுத்தல் என்பது கேள்வி சாயல்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளை கொண்டவை சிக்கலான பொதுமை கருத்து புல ஈடான செயல்நிலை என்பதற்கான வயது வரம்பு ஏழு முதல் பதினோரு வயது வரை அரிதிறன் வளர்ச்சி செயல்பாட்டின் உட்கூறுகள் பொருந்தாதது ஏன் எளியவை மற்றும் சிக்கலானவை அரிதிறன் வளர்ச்சி செயல்பாட்டில் உட்கூறுகள் பொருந்தாதது எது எளியவை மற்றும் சிக்கலானவை விநாயன் அறுபத்தி எட்டு கற்பனையின் வகைகள் எத்தனை இரண்டு சிந்தனை என்பது கருத்துக்களை மறுசீரமைப்பு செய்வது என்று கூறியவர் கோலஸ்னிக் சிந்தனை என்பது கருத்துக்களை மறுசீரமைப்பு செய்வது என்று கூறியவர் கோலஸ்னிக் சிந்தனையின் வகைகள் எத்தனை பத்து பாலைவனத்தில் காணல் நீர் இணைத்து எதற்கு சான்று பாலைவனத்தில் உள்ள காணல் நீர் எதற்கு சான்று இல்பொருள் காட்சி நேற்றைய இரவில் உட்கொண்ட இனிப்பின் சுவையை நினைவு என்பது நேற்றைய இரவில் உட்கொண்ட இனிப்பின் சுவையை நினைவு என்பது சுவை சாயல்கள் சிக்கலான பொதுமை கருத்துக்களை வகைப்படுத்தியவர் ஃப்ரூனர் இயற்கை வளர்ச்சி அட்டவணை என குறிப்பிடப்படுவது எது இயற்கை வளர்ச்சியின் அட்டவணை என குறிப்பிடப்படுவது அறிவு வளர்ச்சி நிலை பியாஜேயின் அறிதிரல் வளர்ச்சியில் கருத்தியல் நிலை என்பது பியாஜேயின் அரிதிறன் வளர்ச்சியில் கருத்தியல் நிலை என்பது பதினோரு வயதிற்கு மேல் ஆக்க கற்பனை வகைகளின் எண்ணிக்கை இரண்டு அழகுணர் கற்பனையின் வளர்ச்சி நிலைகளின் எண்ணிக்கை மூன்று சிந்தனை என்பது அறிவாற்றல் சார்ந்த மனநிலை என்று கூறியவர் ராஷ் ஒருவனுடைய அறையில் ஒருவரும் அங்கு இல்லை என்றாலும் யாரோ ஒருவர் இருப்பது போல பார்த்தல் எதற்கு சான்று இல்பொருள் காட்சி மல்லிகை பூ மனம் மற்றும் நைட்ரஜன் சல்ஃபைடு வாயுவின் மனத்தை நினைவுகூறுதல் எதற்கு உதாரணம் அல்லது எதற்கு சான்றுனா மனச்சாயல்கள் மணல் சாயல்களுக்கு இதை எடுத்துக்காட்டு மல்லிகைப்பூவின் மனம் மற்றும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு மொழியில் உள்ள பொது பெயர்களுக்கு ஈடாக நம் மனதில் உள்ள கருத்துக்கள் பொதுமை கருத்து தற்கருத்து என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் லக்கி தற்கருத்து என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் லக்கி அறிவுரை பகர்தல் பிரபலப்படுத்தியவர் கார் டிரைவ்லர் பியாஜேயின் அரிதிறன் வளர்ச்சி படிநிலைகளின் எண்ணிக்கை நான்கு பியாஜேயின் அரிதிறன் வளர்ச்சி படிநிலைகளின் புலன் இயக்க நிலை என்பது ஜீரோ முதல் இரண்டு வயது வரை சாயல்களின் வகைகளின் எண்ணிக்கை எவ்வளவு ஐந்து கரப்பான் பூச்சி உடலில் ஊறுவதைப் போல் உணர்வது எதற்கு சான்றாகும் தொடுச்சாயல்கள் இணை பொதுமை கருத்துக்கள் அதிகம் பயன்படுவது கணிதம் மற்றும் அறிவியல் தொடர்பினை குறிக்கும் பொதுமை கருத்துக்கள் பற்றி சரியான கூற்று எது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்தும் கிளவ்ஸ் மெயிர் என்பாரின் படிநிலைகளின் எண்ணிக்கை எவ்வளவு நான்கு பொதுமை கருத்து கற்பித்தலுக்கான வழிமுறைகளை உருவாக்கியவர் டிகோ ஸ்கீமா அல்லது அரிதிறன் கட்டமைப்பை விளக்கியவர் ஜீன் பியாஜே ஸ்கீமா அல்லது அறிதிறன் கட்டமைப்பை விளக்கியவர் ஜீன் பியாஜே வினாயன் தொன்னூற்றி மூன்று சிந்தனை என்பது ஒரு பிரச்சனையின் தீர்வை கண்டுபிடிப்பதற்கு உண்டான மன ஆராய்ச்சியே என்று கூறியவர் உட்வொர்த் சிந்தனை என்பது ஒரு பிரச்சனையின் தீர்வை கண்டுபிடிப்பதற்கான மன ஆராய்ச்சி உட்வொர்த் காரண காரியங்களை ஆராய்ந்து அறிதல் வகைகள் எத்தனை இரண்டு தொகுத்த அறியும் திறன் வேறு பெயர் என்ன தொகுத்து அறியும் திறனின் வேறு பெயர் விதி காணும் சிந்தனை பகுத்தறியும் திறனின் வேறு பெயர் என்ன விதியை பயன்படுத்துதல் ஜான் டூயி பரிநிலைகளின் எண்ணிக்கை அவ்வளவு நான்கு மொழி வளர்ச்சியில் உயிரியல் காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று கூறியவர் சோம்ஸ்கி புதிய நிலையை கிளைவழி நிலை என்று அழைத்தவர் யார் ஜான் டூயி அறிதலை அறிந்து உணர்தல் என்ற கருத்தை உருவாக்கியவர் ஜான் பிளேவல் எஸ்ஐ அளவீட்டு முறையில் வெப்பநிலையின் அளவு கெல்வின் எஸ்ஐ அளவீட்டு முறையில் வெப்பநிலையின் அளவு கெல்வின் தனிச்சுழி வெப்பநிலை என்பது ஜீரோ கெல்வின் மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு ஏ மற்றும் பி சமீபத்தில் தமிழகத்தில் எப்பகுதியில் அகலாய்வு பணி தொடங்கப்பட்டது மணலூர் சிலப்பதிகார பூங்கா அமைக்கப்பட்டுள்ள இடம் எது சிலப்பதிகார பூங்கா அமைக்கப்பட்டுள்ள இடம் எது விடையானது ஆப்ஷன் சி சிலப்பதிகார பூங்கா அமைக்கப்பட்டுள்ள இடமானது ஆப்ஷன் சி கோவை விநாயன் நூற்றி ஆறு அன்னபூர்ணா திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் எது ஆந்திரா தோழி என்ற திட்டம் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்படும் மாநிலம் எது ஜார்க்கண்ட் உலக அளவில் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர் யார் நவாமி ஓஷாகா உலக அளவில் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர் நவாமி ஓஷாகா உலக ஆமைகள் தினம் மே இருபத்தி மூன்று உலக ஆமைகள் தினம் மே இருபத்தி மூன்று அடோப்ட் ஸ்டாப் என்ற கருப்பொருள் எதற்காக உருவாக்கப்பட்டது ஆமைகளின் பாதுகாப்பு சூப்பர் தேர்ட்டி என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் மாநிலம் இது காஷ்மீர் சூப்பர் தேர்ட்டி என்ற திட்டம் செயல்படுத்தக்கூடிய மாநிலம் காஷ்மீர் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிற்கான இந்திய கடல்சார் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர் பிரதமர் ஜெயலலிதா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் விழுப்புரம் சமயம் சார்ந்த பள்ளிகள் நிர்வகிக்க வழங்கப்பட்ட சுதந்திரம் இது சரத்து இருபத்தி ஆறு நாடு முழுவதும் அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி போடும் திட்டம் துவங்கப்பட்ட நாள் மார்ச் ஒன்று தீண்டாமை ஒழிப்பு என்பது சரத்து பதினேழு தீண்டாமை ஒழிப்பு என்பது சரத்து பதினேழு பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம உரிமை பெற்றுத்தரும் சட்ட சரத்து எது சரத்து பதினாறு பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம உரிமை சரத்து பதினாறு அமர்கண்ட் பீடபூமி இவற்றில் உற்பத்தியாகும் ஆறு மகாநதி அமர்கண்ட் பீடபூமியில் உற்பத்தியாகும் ஆறு மகாநதி கடலூருக்கு அருகே வங்கக்கடலில் கலக்கும் ஆறு எது தென்பெண்ணை ஆறு தென்னிந்தியாவின் நீ நதிகளில் நீளமான நதி எது கோதாவரி கிருஷ்ணா நதி உற்பத்தியாகும் இடம் எது மகாபலேஸ்வரர் மலை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான பிகாரி புரஸ்கார் விருது பெற்றவர் யார் கிருஷ்ணா பகாரே ஐம்பத்தி ஓராவது தாதா சாஹேப் விருது பெற்றவர் யார் ரஜினிகாந்த் ஐம்பத்தி ஓராவது தாதா சாஹேப் விருது பெற்றவர் யார் ரஜினிகாந்த் விநாயகன் நூற்றி இருபத்தி நான்கு சர்வதேச ஊழல் தடுப்பு சாம்பியன் விருது பெற்றவர் அஞ்சலி பரத்வாஜ் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது செல்லாத பணம் பொய்யா குளக்குடி என அழைக்கப்படும் ஆறு வைகை ஹிராகுட் அணை கட்டப்பட்டுள்ள ஆறு மகாநதி ஹிராகுட் அணை கட்டப்பட்டுள்ள ஆறானது மகாநதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான தைரியமான பெண் விருது பெற்றவர் கௌசல்யா சங்கர் கலிங்க ரத்னா ராஜஸ்தான் தினம் கொண்டாடப்படும் நாள் எது ராஜஸ்தான் தினம் கொண்டாடப்படும் நாள் மார்ச் முப்பது விநாயகன் நூற்றி முப்பது ராஜஸ்தான் தினம் கொண்டாடப்படக்கூடிய நாளானது சாரி மார்ச் ஒன்று சரிங்களா மாற்றிக்கோங்க சாரி இந்த கொஸ்டினை பெண்டிங் வைங்க ஆன்சர் நான் உங்களுக்கு கமாண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் சரியாக தெரியல கமாண்டில் கொடுத்துறேன் பசுமை ஆற்றல் திறமை கொண்ட இரு நகரங்களை கொண்ட ஒரே மாநிலம் எது பீகார் கல்வி சிறு திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டது கோத்தாவரி கல்விக்குழு கோத்தாரி கல்விக்குழு பங்குச்சண்டை தொடர்பான சீர்திருத்தத்திற்கு உருவாக்கப்பட்டுள்ள கமிட்டி எது பங்குச்சண்டை சீர்திருத்தத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ள கமிட்டி சந்திரரத்னா ரத்னா கமிட்டி ஜல் மிஷன் திட்டத்தின் கீழ் நூறு சதவீத குழாய் நீர் விநியோகத்தை வழங்கிய மாநிலம் எது கோவா மூன்றடுக்கு பஞ்சாயத்து பரிந்துரை செய்த குழு பல்வந்தராய் மேத்தா குழு வங்கி சீர்திருத்த கமிட்டி மூன்றடுக்கு பஞ்சாயத்து பரிந்துரை செய்த குழு பல்வந்தராய் மேத்தா குழு வங்கி சீர்திருத்த கமிட்டி எது நரசிம்மன் கமிட்டி வங்கி சீர்திருத்த கமிட்டி நரசிம்மன் கமிட்டி மொழி என்பது ஒரு செயல்பாட்டின் நோக்கம் என்று கூறியவர் மைக்கேல் ஹாலிடே மொழி என்பது ஒரு செயல்பாட்டு நோக்கம் என்று கூறியவர் மைக்கேல் ஹாலிடே பிறப்பு முதல் ஆறு மாதங்கள் வரை உள்ள மொழி வளர்ச்சி நிலை எது குலவி பருவம் ஹோலோபாஸ்டிக் காலம் எது ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் வரை சிந்தித்தல் என்பது நமது உடலில் உள்ள பேச்சு உறுப்புகளின் அசைவு என்று கூறியவர் வாட்சன் சிந்தித்தல் என்பது நமது உடலில் உள்ள பேச்சு உறுப்புகளின் அசைவு என்று கூறியவர் வாட்சன் சிந்தனையின் எல்லையை மொழி நிர்ணயிக்கின்றது என்று கூறியவர் சிந்தனையின் எல்லையை மொழி நிர்ணயிக்கின்றது என்று கூறியவர் ஓர் மொழிசார் மனைவியல் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார் வாட்ஸன் மொழிசார் மனைவியல் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் வாட்சன் விநாயன் நூற்று நாற்பத்தி இரண்டு மொலிஷார் மனைவியல் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் வாட்சன் அடுத்து விநாயன் நூற்றி நாற்பத்தி இரண்டு நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது சுபிக்குழுவின் வாரத் தேர்வு வினாவிடை பகுதிகளுடன் முதல் பேச்சு நிலை என்பது பிறப்பு முதல் இரண்டு ஆண்டுகள் மொழி வளர்ச்சி கொள்கையை விவரித்தவர் சரியானவர் யார் ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மூன்று பேரும் லவ்வை கார்ட்ஸ்கி ஸ்கின்னர் ஜான் வாட்சன் மொழி வளர்ச்சி கோட்பாட்டினை தந்தவர்களில் சரியானவர் யார் ஸ்கின்னர் வாட்சன் ஆல்பர்ட் பண்டுரா ஒரு பொது முடிவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு வருதல் என்பது எது ஒரு பொது முடிவில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு வருதல் என்பது கருதுகோள் உருவாக்கம் பனிரெண்டு வயதில் சாதாரணமாக எத்தனை சொற்களை அடக்கித்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பத்தாயிரம் ஜர்கான் பருவம் என்பது ஒன்பது மாதங்கள் ஜர்கான் பருவம் என்பது ஒன்பது மாதங்களை உள்ளடக்கியது ஸோ அடுத்து விநாயகன் நூற்று நாற்பத்தி எட்டு நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மனிதனது பரிணாம நிலைகளில் தனது செயல்களை மேலும் சிறப்பாக செய்தலுக்கு அவனால் உருவாக்கப்பட்டவையே சிந்தனையும் மொழியும் ஆகும் என்று கூறியவர் ஸ்புருனர் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடியவை பற்றி சிந்திக்க இயலும் என்பது கருத்தியல் நிலை ராஷ்டிரிய உச்சர் சிக்ஷா அபியான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி பதிமூன்று ராஷ்டிரிய உச்ச சிக்ஷா அபியான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஸோ மொத்தம் நூற்றி ஐம்பது வினா இந்த நூற்றி ஐம்பது வினாவினுடைய விடையும் நம்ம பார்த்தாச்சு நண்பர்கள் முழுமையாக இப்பகுதியை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை தினமும் தொடர்ச்சியாக பெற்றிட எமது சேனலுடன் இணைந்திருங்கள் இந்த பகுதியை குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி